ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு நாங்கள் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே சுரக்காய் எல்லாமே போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாணலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரைக்கொட்டையை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் மட்டும் வேக வச்சுக்கலாம், மீதி எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம வறுத்ததை அப்படியே அரைக்க போகிறோம். இது வேக ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ கருவாடு எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு மேலே உள்ள தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வாணலில் ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அஞ்சு தக்காளி வந்து பெருசு பெருசாகவே போட்டு அப்படியே எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து வறுத்த அவரை கொட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து சின்னதில் அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா பவுடர் ஆகுன்றதுனால கொஞ்சம் அரைச்சோம். திரும்பியும் வந்து பெரிய ஜாரில் மாற்றிக்கிட்டோம். நீங்கள் ஒரே ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். அந்த அரைச்சதோடே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். புளி வந்து லைட்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு, அப்போ தான் நல்லா அரைப்படும். அதனால் அந்த புளியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மீண்டும் வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இது லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கின உடனே மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த அவரைக்கொட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கொதிக்கும் போதே வந்து இந்த கொஞ்சமாக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா வந்து இன்னுமே குழஞ்சி வெந்துக்கும், அதனால் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா தோசைக்கு இட்லிக்கு களிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.